வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊரில் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய அவங்க அம்மா அப்பா ரொம்ப ஆசையாக வளர்க்குறாங்க. குழந்தையுடைய 18 வயசில் அந்த குழந்தையோட ஆசைப்படியே அதை வக்கீலுக்கு படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூருக்கு அனுப்பி படிக்க வைக்கிறாங்க வக்கீலுக்கு. வக்கீல் படித்து முடித்த உடனே வேலை நிமித்தமாக இன்னும் ஒரு வெளியூருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே அந்த குழந்தை போய் பார்க்கும்போது குழந்தையாக இருந்த அந்த பையன் இப்போ வந்து வேலைக்கு போயிடுறாப்புல. வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வக்கீல் தொழிலில் தொழில் நிமித்தமாக ஒரு முறை வந்து ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்காரு. அந்த ட்ரெயினில் போயிட்டுருக்கிறப்ப அங்கே அவரோட நிறத்தை காரணம் காட்டி, அவருடைய நிறம் வந்து கருப்பாக இருக்கிறாருங்கிற காரணத்தை காட்டி அவரை அந்த ட்ரெயினை விட்டு இறங்க சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் அவருக்கு ரொம்பவே மனசில் கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ தெரியுது இந்த மாதிரி நம்ம ஊர்லேருந்து வந்து நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க, அவங்களும் இந்த நிறத்தை காரணம் காட்டி ஒதுக்கப்படுறாங்க, அவங்களுக்கான உரிமைகள் பறிக்கப்படுது அப்படிங்கிறத நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாரு. அதனால் அங்கே வந்து அவர் ஒரு அமைப்பு உருவாக்குறாரு. அந்த அமைப்பை உருவாக்கி இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக வந்து அவர் போராடுறாரு. போராடி அதில் வெற்றியும் காண்றார். இந்த வெற்றிக்கு அப்புறம் தன்னோட ஊருக்கு வர்றாரு. இங்கே வர்றப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஊரை விட இங்கே அதிகப்படியான ஒரு அடக்குமுறைகளும் அடிமைத்தனமும் தான் இருக்குது. இங்கே வந்து இங்கே உள்ள ஊர் மக்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து வந்த ஒருத்தங்க யாரை வந்து ரொம்ப அடிமைப்படுத்தி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து ஒவ்வொரு விஷயமும் பல வகையில் வந்து நம்ம வந்து மக்கள் ஒன்றிணைச்சு அவர் வந்து போராட ஆரம்பிக்கிறாரு. போராடி இவருடைய ஆயுதம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து ரொம்ப ஒரு விஷயம் வந்து ரொம்ப கவனமாக எடுத்து போராடுறது அப்படின்னு சொன்னால் சண்டையோ கத்தியால் எதுவுமே எடுத்து சண்டை போடுறது கிடையாது. அகிம்சை அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை மட்டும் எடுத்து சண்டை போட்டு அமைதியான வழியிலேயே வந்து இவர் ஆசைப்பட்ட மாதிரி வந்து இவங்க ஊர் மக்களுக்கு வந்து விடுதலைங்கிற ஒரு விஷயத்த வாங்கி கொடுக்குறார். அப்படி அவர் வாங்கி கொடுத்து இப்போ அந்த ஊருக்கு கிட்டத்தட்ட 70 வருடங்கள் கிட்ட ஆகிடுச்சு. அந்த 70 வருடங்கள் சிறப்பாக இப்போ அந்த ஊர் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஊரோட பெயர் இந்தியா. இந்த விடுதலை வாங்கி கொடுத்தவர் பெயர் திரு மகாத்மா காந்தியடிகள். அவருடைய 149 வயது நிறைவடைந்து 150வது ஆண்டு பிறந்த நாளை வந்து இன்று அந்த நாட்டு மக்கள் இந்தியாவில் உள்ள மக்கள் அனைவருமே வந்து இப்போ கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அவருடைய கதையை தான் வந்து இப்போ சுருக்கமாக பார்த்தோம். தன்னோட இளம் வயதில் இந்தியாவிலிருந்து வழக்கறிஞர் இங்கிலாந்துக்கு சென்று வழக்கறிஞர் பட்டம் படித்த காந்தியடிகள் அதுக்கப்புறம் தென்னாப்பிரிக்காவுக்கு சென்று அவருடைய வழக்கறிஞர் பணியை தொடர்ந்துட்டு இருக்கும்போது தான் அங்கே அவருக்கு நடந்த கொடுமைகள்லாம் எதிர்த்து போராட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் இந்தியா வந்து கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக வந்து பல்வேறு போராட்டங்களை நடத்தினார். அது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 1930வது ஆண்டு நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகம். அதாவது எப்படின்னா உப்புக்கு வந்து ஆங்கில அரசாங்கம் வித்த வரியை எதிர்த்து வரி கட்ட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக போராடினார். போராடி அதில் வெற்றியும் கண்டார். அதுக்கப்புறம் வெள்ளையினை வெளியேற இயக்கம், அது வந்து ஒரு முக்கியமான ஒரு 1942 வெள்ளையேறி வெளியேறி இலக்கு இயக்கம் நடத்தினார். நடத்தி வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு சுடுதலை விடுதலை வாங்கி தரணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்பவே தீவிரமாக இருந்தார். அப்படி பல்வேறு இன்னல்கள் சந்தித்தாலும் ஆயுதம் ஏந்தி சண்டை போடக்கூடாது, அகிம்சைங்கிற ஒரு விஷயம், அறவழியில் தான் போராட்டம் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அறவழிப்பில் போராட்டம் நடத்தினாலும் அகிலத்தையே வெல்ல முடியும் என்கின்ற மிக உயரிய கருத்தை சொல்லி சென்ற மகாத்மா காந்தியடிகளுக்கு வந்து மகாத்மாங்கிற அந்த வார்த்தையை வந்து அவடம் சூடுறது வந்து ரவீந்திரநாத் தாகூர். அந்த மகாத்மா காந்தியடிகள் வந்து 1948 இவருடைய மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறது. ஆனால் அதற்கு அடுத்த வருடமே 1948 ஆகஸ்ட் ஜனவரி மாதத்திலேயே ஒரு தனி மனிதரால் சுட்டுக்கொள்ளப்படுகிறார். கோச்சே என்கின்ற ஒருவன் காந்தியை சுட்டு வீழ்த்துகிறான். தன்னுடைய 78வது வயதில் மரணிக்கிறார். ஆனாலும் இன்று இந்த நாட்டுக்கே ஃபாதர் ஆஃப் நேஷன், தேச பிதாவாக கருதப்படுகிறார். ஒரு இன்றும் அளவும் உலக நாடுகள் வியந்து பாராட்டுகின்ற ஒரு விஷயமாக தலைவராக, மிகப்பெரிய தலைவராக காந்தி ஜெயிக்கிறார். இந்தியா இந்த நாளை அகிம்சை நாளாக கொண்டாடுகிறது. உலக அளவில் காந்தி ஜெயந்தியாக இந்த அக்டோபர் 2 கொண்டாடப்படுகிறது. பல்வேறு போராட்டங்களையும் பின்னல்களையும் சந்தித்து அறவழியில் நின்றால் வெற்றியை கண்டிப்பாக நிலைநாட்டலாம், ஒரு மிகப்பெரிய வெள்ளையர்களையே வெளியேற்ற முடியும் என்பதை தன்னுடைய அகிம்சை போராட்டத்தில் நிரூபித்த காந்தியடிகளை போற்றுவோம், அவர் வழியில் நாமும் அமைதியை நிலைநாட்டுவோம் என்பதை சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை முடிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.